ஹை ஆல், இன்றைக்கி நம்ம குட் டே டு டாகோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கண்டினியூஷன் உங்களுக்கு புரிய வரும். போன எபிசோடோட எண்டிங்கில் ஹீரோயின் டாகாக மாறி இருக்கிறத பார்த்துட்டு இருக்க ஹீரோவாக ரொம்ப வந்துட்டு பயந்து ஒரு கார்பேஜ் மேலே ஏறி உட்காந்து அந்த இடத்துல ரொம்ப பயத்தோடு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினா டே நான் ஒரு க்யூட்டான டாக்டா என்னையா பார்த்து ஏண்டா பயந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொலைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் ஹீரோவுக்கு தெரியாது இதுதான் ஹீரோயின்னு. ஸோ அதனால ஹீரோயின்னு தெரியாமல் ஒரு நாயின்னு நினச்சி ரொம்பவே வந்து பயத்தோடு இருக்காங்க. இங்கேருந்து போ போ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோடு தான் போன எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்க்கு. முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் கைஸ், நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள், எனக்கும் ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும். ஹலோ உடன்பிறப்புகளே, வெல்கம் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லாங்குவேஜ் ஆஃபர். நான் உங்க ஈவி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷூட்டிங் சீன்ல ஏன்ஷியன்ட் கெட்டப்ல ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான். யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ எதுக்குடா இப்படி ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணை யாரோ இடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்காங்க. ஹீரோயினும் ஒரு ஓல்டு காஸ்டியூம் கெட்டப்ல தான் இருக்காங்க. காரணம் எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. உடனே அப்படியே போன எபிசோடோட எண்டிங்கில் காட்டின மாதிரி ஹீரோ ஒரு நாய்க்கு பயந்துட்டு இருக்காருல்ல அதுதான் காட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்தோடனே டே இங்கே பாடுற ஒரு பெரிய ரேட்டிங் முன்னாடி இருக்கு, அதை தூக்குடா தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தனோட அக்காவும் அவங்களோட ஃப்ரெண்டும் எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, இந்த ஹீரோயின் அவளுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த டைமிங்க்கு அவள் டாகா வர மாதிரி இருப்பா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோவா இந்த நாய் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. டே லூசாடா நீ இவ்வளோ அழகான நாய ரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே கலாச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட வந்துட்டு இது எங்கள் நாய் தான், எங்கள் நாய் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அச்சுச்சோ எங்கள் நாய் எப்படியோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்கக்கிட்டேருந்து அந்த நாயை ஹீரோயினை வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு இப்போ தான் ஹீரோக்கே ஞாபகம் வருது, ஐயோ ஹீரோயின் அவள் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால்லாம் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் அவளோட எல்லா திங்ஸும் ஆல்ரெடி அவங்க அக்கா, ஹீரோ என்னதான் கால் பண்ணாலும் ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் அவங்க அக்கா கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் இருக்கிறனால அவளால் காலும் அட்டன் பண்ண முடியல. இதை பார்த்துட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்டா நீ வந்துட்டு ஃபோனை கட் பண்ணு, யாராக இருந்தாலும் நீ கால் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் ஃபோன் அவங்க பேச்சை கேட்டு கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோயின் அக்கா அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே ஒன்றா போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவங்களோட அங்கிளும் உட்கார வச்சு அவங்கள வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க, இவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு விட்டுட்டு ஓடி போயிடுறான், ஆனால் எவ்வளோ க்யூட்டான டாகு, ஆனாலும் என்னை பார்த்துட்டு கொஞ்சம் கூட வேணாம், என்னை பார்த்து பயந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க அவங்க அக்காவா ஏ அவன் சரியான சாட்டிஸ்டாக இருப்பான், அவன் கூட சரியாக பேசாத, அவன் கூட வந்து தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட ஃப்ரெண்டா இல்லை இல்லை அவனுக்கு வந்து டாக்னா அலர்ஜியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் உன்னை விட்டு விட்டு ஓடி வரான், அது மட்டும் இல்லாமல் அவன் டாகு வந்து பயந்து தான் அந்த கார்பேஜ் மேலே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கும் ஒருவேளை நீங்க சொல்றது தான் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினும் ஒருவேளை நீங்க சொல்றது தான் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல இல்ல இல்ல அவன் வந்துட்டு கன்ஃபார்மா எனக்காக பயந்து தான் ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு சைடு டாபிக் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்னு டி ஃபர்ஸ்ட் அவனை வந்து உன்னை கிஸ் பண்ண வை, அப்பதான் நீ அந்த கர்ஸ்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஆமா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பேசி டிஸ்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருக்க நிறைய டாக் ஹீரோயினை பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோயினும் டாகாக மாறிட்டு வராங்கல்ல, ஸோ அதனால் பின்னாடி இருக்க எல்லா டாகும் ஹீரோயினை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. பட் ஆனால் அது எதையும் கண்டுக்காமல் இவங்க எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோ குளிச்சுட்டு இருக்காங்க. அப்பயே அவங்க ஹீரோயினை பார்த்து தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, இதுக்காக அவன் நேற்று வரல, என்னென்ன ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ நினச்சி பார்க்குறாங்க, ஒருவேளை நாம் வந்துட்டு நாய்க்கு பயந்துட்டு இருக்கிறத பார்த்து தான் அந்த இடத்துலேருந்து ஓடிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா கேல்குலேஷன் போட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லே சரி ஓகே இவன் வந்துட்டு எப்படியாவது கன்ஃபார்மாக ஸ்கூலுக்கு வருவா, அங்கே அவளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல ஹீரோயின் இல்லை, அதுக்கு பதிலாக ஹீரோவை க்ரஷ்ஷாக வந்துட்டு நினச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு தான் அங்கே இருக்காங்க. அந்த பொண்ணா நீங்கள் வந்துட்டு எதுக்காக ஹீரோயினை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே செகண்ட் ஹீரோ வந்து டே நீ நேற்று போனல்லடா ஹீரோயினோட எதுக்கு தனியாக போன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது அந்த இருக்க ஹீரோவோட க்ரஷ் பொண்ணுக்கா அவளுக்கு வந்துட்டு வயிற்றில் கபகபு கபகபு
கோவம்னு எரியுது. நீங்கள் ஹீரோயினோட போயிட்டீங்களா, எதுக்காக தெரியாமல் போயிட்டீங்களா, அவள் தானே கன்ஃபார்மாக உங்களை கூப்பிட்ருப்பா, அவள் தானே உங்களை ரஷ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவா, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, இது வந்து சும்மா தான் அவள் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இனிமேல் நீங்கள் எங்கே போனாலும் கன்ஃபார்மாக என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அவங்களும் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த சைட் சமாளிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயின் வரதை பார்த்த உடனே ஹீரோ தனியாக ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் எதுக்காக வரல, என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது இல்லை இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சு, ஸோ அதனால தான் இங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே பில்லெல்லாம் பே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக திடீர்னு ஹீரோயின் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க நீ வந்து பில் அவன் தலையில் கட்டினால கூட அவன் கோவத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ பில் ஆச்சுன்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவா, இல்லை இல்லை அது வந்து செகண்ட் ஹீரோ தான் பே பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு, ஆமாம் எதுக்கு திடீர்னு செகண்ட் ஹீரோ அங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு ஷாக் ஆச்சு, நீ தான் இல்லவே இல்லையே, எப்படி செகண்ட் ஹீரோ வந்தது உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி கேட்கணுன்னே என்ன ஹெல்ப் உங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் வந்துட்டு செகண்ட் ஹீரோவை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ அதனால் அவனையும் என்னையும் சேர்த்தி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ கிட்ட கேட்ட உடனே நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயினா கண்ணடிச்சு டிங் டிங்கின்னு அடிச்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே பண்ணி தொலையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஸோ அதனால ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல செகண்ட் ஹீரோவும் வருவான், ஸோ அதனால நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கும் ஹீரோயின் அந்த இடத்துக்கு போன உடனே அங்கேயா ஹீரோவோட க்ரஷ் பொண்ணு வராங்க. அந்த க்ரஷ் பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஷாக் ஆகுது, எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கும் ஷாக் ஆகுது, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கும் போதே நான் வந்து ஹீரோ கூப்பிட்டனால வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும், நான் வந்து செகண்ட் ஹீரோ கூப்பிட்டனால வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும், ஏன்னா ரெண்டு பேரோட ஆளையும் மாற்றி மாற்றி இவங்க இன்வைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காண்டாகுது. அந்த இடத்துல செகண்ட் ஹீரோவும் வந்துடுறாங்க, ஹீரோவும் வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே எந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு எஸ்கேப் ரூமுக்கு செட்டப்புக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே இவங்க நிறைய க்ளூஸ் வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணும். ஸோ அதனால ஹீரோ ஹீரோயின் அப்படின் ஹீரோ அந்த க்ரஷ் பொண்ணு எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த ரூம் போயிட்டு நிறைய க்ளூஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்களால எந்த க்ளூவும் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் டோரில் மட்டும் நிறைய நம்பர் லாக்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க க்ரஷ் பையனா அங்கே வந்துட்டு 1 2 3 4 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது ஓப்பனே ஆகலை. பட் ஆனால் வாலில் வந்துட்டு 1 2 3 சொல்லிட்டு ஏதோ ஃபோட்டோ மாற்றுறதுக்கு மட்டும் இடம் இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே கன்ஃபார்மாக அந்த ஃபோட்டோஸ் இங்கே தான் இருக்கும், ஸோ அதனால் அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸை ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அந்த இடத்துலையும் கரெக்டாக மாட்டுறாங்க. அப்போது ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ தோணுது. பட் ஆனால் அது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் புகையெல்லாம் விட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ ஏதோ ஞாபகத்தில் 1 5 9 2 அப்படின்னு போடுறாங்க. போட்ட உடனே திறந்துடுது, எல்லாருமே வெளியே குடுக்குடுன்னு ஓடி வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு நீ வந்து இங்கே தான் இருக்கியா, நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச வராங்க. அப்போ ஹீரோவா, இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு, ஐயோ இவன் கூட நைட்டில் இருந்தால் தான் எப்படியாவது இவனை கிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ எப்படியோ பிட்டெல்லாம் போடுறாங்க. பட் ஆனால் ஹீரோவா எதுக்குமே மஸ்ட் கொடுக்காம நீ வந்துட்டு ஓ யூஸ்க்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே திட்டி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கும் காட்டிலேருந்து கிளம்புறாங்க. அப்போது ஹீரோயின் போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்று புலம்பிகிட்டு இருக்காங்க, என்ன தான் இவனோ சேடிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், எங்கள் அக்கா சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இவன்லாம் ஒரு ஆள் ஆசாமின்னு சொல்லிட்டு இவன் கூடலாம் வந்தப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் செகண்ட் ஹீரோ இந்த மாதிரி நீ இங்கே போயிட்ட, நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் க்ரஷ் பையன், அதுக்கப்புறம் ஹீரோவோட க்ரஷ் பொண்ணு, இன்னொரு கிளாஸ் வந்து இருக்குது, 3 கிளாஸ் அங்கே இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க கூடயே போயிட்டு தானே, நீ வந்துட்டு சரியானவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா ஹீரோ இன்னொரு பஸ் ஸ்டாப்பில் நின்று ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோயின் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு பஸ்ஸும் வந்துடுது. ஆப்போசிட்டில் தான் ஹீரோவும் நின்றுட்டுருக்காரு. பட் ஆனால் ரெண்டு பேரும் ஈச் அதர் பார்க்காமலே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே செம்மையாக புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க, அவங்களோட அக்கா கிட்டேயும் சரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் சரி. அப்போ அவங்க ஃப்ரெண்டாக, நீ வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, அவன் வந்துட்டு அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம அவனை வந்துட்டு திட்டிகிட்டே இருக்காங்க.
இதை பார்த்துட்ருக்க ஹீரோயினோட அக்கா ஃப்ரெண்டா, நீ வந்து இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்காத, மேபி அவனுக்கு வந்து அலர்ஜியாக கூட இருக்கலாம்ல டாகு. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக எனக்கு வந்துட்டு ஒரு மீட் சாப்பிட்டா எனக்கு அது செட்டே ஆகாது, அது வந்து எனக்கு அலர்ஜி ஆகும், அதனால் நிறைய ரேஷஸ்லாம் வரும். ஸோ அதே மாதிரி அவனுக்கு நாய் பார்த்தா அலர்ஜியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே ஹீரோயினுக்கு அப்போ தான் மணி அடிக்குது. ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க ஹீரோ எங்கே அவங்க கூட போனாலும் அவங்கள விட்டுட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு டைம் அவங்க போகும்போதும் அந்த சைட் நாய் வந்திருக்கும், அதனால தான் ஹீரோ விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்ச உடனே ஹீரோயின் ஓகே இவனுக்கு கன்ஃபார்ம் நாய்னா தான் பயமாக இருக்கும், ஸோ அதனால் நம்ம மேலாம் பயமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் இன்னும் யோசிக்க பார்க்குறாங்க, இவன் வந்துட்டு நாயினா பயப்படுறான்னா அப்போ நம்மக்கிட்ட எப்படி கிஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அக்கா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துறாங்க, பேசாமல் அவனை டேட் பண்ண ஆரம்பிச்சிரு, அப்போது அவன் கன்ஃபார்மாக அவனை கிஸ் பண்ணுவான்ல, ஸோ அதனால் அவனை டேட் பண்ணி எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க அக்கா. சம அக்கா இருக்க ஹீரோயினா, அப்போது செகண்ட் ஹீரோவை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு உன்னோட சாபம் தான் முக்கியம், அந்த சாபத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும், அதுக்காகனாச்சும் நீ ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் கன்ஃபார்மாக அவனை எப்படியாவது லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகத்தோடையே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, நெக்ஸ்ட் டேவே ஒரு மூணு ஸ்கூல் பொண்ணுங்களை காட்டுறாங்க. அந்த மூணு ஸ்கூல் பொண்ணுங்க போகிற வழியில் நிறைய சிகரெட் ஸ்மெல் வருது. அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்த்தா மூணு பேர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணுங்களா ஹீரோயின் அந்த சைடு வரதை பார்த்தோடனே ஹீரோயின்ட்ட அங்கே யாரோ மூணு பேர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. அது கேட்ட உடனே ஹீரோயினும் சரி சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த இடத்துக்கு போய் பார்த்தா மூணு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஸ்கூல் ட்ரெஸ் கூட போடாமல். ஸோ அதனால் இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினா, நீங்கள் வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க தானே, ஏன் இந்த மாதிரி தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷர்ட்லலாம் கை வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க அந்த பசங்களா, நீங்கள் வந்துட்டு எங்களை ஹராஸ் பண்ணுறீங்க, ஸோ அதனால நானும் உங்களை ஹராஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோயினத்தோட வருவாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க தப்பு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அவங்களா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. யார்டா, எந்த ஸ்கூல்டா, எங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது அங்கேருந்து ஒரு பையன் அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், இவங்க பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க இதெல்லாம் பார்த்தோன்னே கோவமாகறாங்க. பட் ஆனால் எதுவுமே காட்டிக்காம ஹீரோக்கிட்ட தப்பிச்சா போடணும்னு ஓடிடுறாங்க. பசங்களோட பேரெல்லாம் சொன்னால அவன் பேரை நம்ம லீன் வச்சுக்கலாம். அந்த பையன் ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக இருக்கிறது பார்த்த உடனே அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் ஹீரோயின் இங்கே நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து ரொம்ப ஷாக்கோடையே அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க அவங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அவங்க கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோ பேசுறது தான் நல்லாவே வந்துட்டு கேட்குது. அப்போது செகண்ட் ஹீரோவா, எதுக்குடா நீ நேற்று பார்ட்டிக்கு வரல, நீங்களும் சரி ஹீரோயினும் சரி ரெண்டு பேரும் எங்ககிட்ட சொல்லாமலே கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கா, இவன் வந்துட்டு கிளம்பிட்டானா, அப்போது நேற்று வந்துட்டு இவங்களோட இவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நாம் தான் இவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக, ஏன்டி இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாமல் இருக்க, என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஹீரோயின் அந்த காலையில் நடந்த அந்த பிரச்சனையில் மைண்ட் அப்செட்டாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவுமே ஹீரோயின் எதுவும் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான ஒரு கேக் எடுத்துகிட்டு போய் ஹீரோயினோட டேபிளில் வச்சுறாங்க. ஸோ அதனால் ஹீரோயினும் போயிட்டு அந்த டேபிளில் பார்க்கும்போது அந்த கேக் இருக்கிறது பார்த்தோன்னே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இதை ஹீரோவும் ஒளிஞ்சிட்டுன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க ஹீரோயின் இவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்ருக்கிறது. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல ஹீரோயின் போயிட்டு அவங்களோட கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பெஞ்ச் பார்க்கில் போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டீச்சரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாவம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தூங்குவாங்கன்னு நினச்சேன், பாவம் டீச்சர்ஸும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் தூங்கி தூங்கி விழுகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்க போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினை சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவா, என்னாச்சு எதுக்கு திடீர்னு சாரி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நான் வந்து தெரியாமல் உன்னை வந்துட்டு கோவப்படுத்திட்டேன், அது மட்டும் இல்லாமல் நேற்று நீ வேலை இருக்குன்னு சொல்லியும் உன்னை டார்ச்சர் பண்ணேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் ஐ எம் சாரி, நானுமே உங்ககிட்ட சாரி கேட்கணும், நான் வந்துட்டு தெரியாமல் கோவப்பட்டு பேசிட்டேன், நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப்புன்னு கேட்டேன் பட் ஆனாலும் உனக்கு நான் அதை கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. இவங்களுக்குள்ளே இருந்த சண்டைக்கு வந்து போயிடுது. அந்த சமயத்தில் ஹீரோ, நான் எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ளாஷ்
ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போது ஹீரோவை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது நிறைய பேர் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஹீரோவாக ரொம்ப வந்துட்டு கூனி குறுகி நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நிறைய பேர் ஹீரோவை அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அங்கே ஒரு நாய் ஹீரோவை பார்த்தே குலைச்சிட்ருக்கு. ஆல்ரெடி அந்த புள்ளி பண்ணிட்டுருக்க கேங்கில் இருக்க ஒரு பையனோட நாய் தான் அது. இதை பார்த்து தான் ஹீரோ ரொம்ப வந்துட்டு பயம் எடுக்க ஆரம்பிச்சிடுது. இதனால தான் ஹீரோக்கு எந்த டாகை பார்த்தாலும் அலர்ஜியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயமாகவும் இருக்குது. இதை ஹீரோயின்கிட்ட சொல்லலான்னு வராங்க. பட் ஹீரோயினா, இல்லை இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட சீக்ரெட்டை யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமும் இல்லை, நான் வந்துட்டு கேட்க மாட்டேன், அது உங்களோட சீக்ரெட்டை, நீங்கள் வந்து அதை சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஹீரோ இதை கேட்டவுடனே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகுறாங்க. ஹீரோயின் பற்றின ஒரு பர்ஸ்பெக்டிவே ஹீரோக்கு மாறுது. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோக்கிட்ட எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன டவுட் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம எஸ்கேப் ரூமில் இருந்தபோது நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த டோரோட லாக்கை எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவா, ஆல்ரெடி அங்கே இருக்கிற நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் நான் பார்த்தேன், அந்த பெயிண்டிங்ஸில் ஒவ்வொரு இயரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த இயர் எல்லாத்தையுமே நான் கூட்டி அதுதான் நான் அங்கே போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அது என்ன இயர் அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோ சொல்கிறாங்க, நான் 1592 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஓ இதுக்கு தான் ஹிஸ்ட்ரி டீச்சராக இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் செகண்ட் ஹீரோவோட கிளாஸை காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் தானே, ஸோ அதனால் நிறையவே ஹிஸ்ட்ரி சம்மந்தமான பாடங்கள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் திரும்பி உங்கள்கிட்டலாம் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், ஸ்டூடெண்ட்டை ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது பாஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு, ஸோ எந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க செகண்ட் ஹீரோவா, நான் வந்துட்டு 1592 தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எதுக்கு சார் ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் வந்து ஒரு ரொம்பவே வந்துட்டு டிசாஸ்டரான ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை எப்படியாவது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு அப்படி என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது செகண்ட் ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து ஒரு ஏன்ஷியன் கெட்டப்பில் நிறைய பேரை அடித்து சாகடிச்சிட்ருக்காங்க வில் வித்திரில். அப்போது நிறைய சோல்ஜர்ஸ் அங்கே வராங்க. அங்கே பின்னாடி ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு மலை உச்சியில் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் கூடிய இன்னொரு பர்சனும் இருக்காங்க, யாருன்னு நம்மளுக்கு தெளிவா தெரியல. பட் ஆனால் அந்த பர்சன் ரொம்பவே வந்துட்டு பயத்தோடு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு கத்தியாலே சாகடிச்சிட்டு ஹீரோயின் பக்கமாக வராங்க. ஹீரோயின் பக்கம் இல்லை, ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கிட்ட வராங்க. அந்த பொண்ணு விழுகிற மாதிரியே காட்டி அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சிடுறாங்க. செகண்ட் ஹீரோவாக அவங்க வந்து ஒரு கேம்பர் வேன்லேருந்து வராங்க. அவங்களுக்கு எதுவும் ஒரு வீடு இல்லை, வெறும் தனியாக ஒரு இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணி சமைச்சு அவங்களே சாப்பிட்ருக்காங்க. இதை காட்டிட்டு அப்படியோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் க்ரீம் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது அவங்க அக்கா என்ன டி என்ன நான் சொல்கிறது நினச்சி பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னக்கா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஹீரோவை டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவை டேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினா யோசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மேபி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நீ கன்ஃபார்மாக டேட் பண்ண போகிறதானே அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் அவனை கலாச்சிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினோட அக்கா வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டுருக்காங்க, ஸோ அதனால தான் வேறு மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஹீரோயினும் இல்லைலாம் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோவை பற்றி. இன்னொரு சைடு ஹீரோவை காட்டினா ஹீரோ ஒரு இடத்துல ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே ஒரு நாயை பார்த்தோன்னே, உங்கடா எனக்கு ஜாக்கிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிங்கை கட் பண்ணிவிட்டு ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு லீன் ஒரு பையனை சொல்லியிருப்பல்ல, அந்த பையனா அங்கிள் நான் வந்துட்டு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் அங்கிள்னு யாரையோ கூப்பிட்றாங்க. பட் ஆனால் யாருமே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓ அங்கிள் நீங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போகிறாங்க. அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஆல்ரெடி காலையில் நிறைய பேர் சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள நல்லா அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல லீ தானே அவங்களுக்கு எதிராக சாட்சியெல்லாம் சொல்லியிருப்பான். ஸோ அவங்கெல்லாம் அங்கேருந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல லீயை பார்த்த உடனே லீயை அடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அதோட சீன் கட் ஆகி ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கால் வருது, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் காட்டினா அங்கே அந்த மூணு பேரோட அம்மா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லீயை திட்டி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கடா உங்கள் அம்மாவை வர சொன்னல, ஏன்டா இன்னும் வரல, உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல், இல்லை நான் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை, எங்கள் அங்கிள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ரொம்பவே வந்துட்டு
ஹார்ஷாக லீயை திட்டிகிட்டு இருக்காங்க, உனக்கு வந்துட்டு அப்பா அம்மா இல்லாதனால தானடா உன்னை வந்துட்டு ஒழுங்காகவே அவங்க வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஓவராக அன்ட்டு மீறி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலேயே ஹீரோயினும் வந்துடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்க ஹீரோயின் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு பேசுங்க, மற்றவங்கள பற்றி இப்படி தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்காங்க. நீ யார், நீ எதுக்கு இவனுக்கு வந்திருக்க, இவனோட அக்காவா அம்மாவா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இவனோட டீச்சர். ஓ டீச்சராக வந்துட்டே நீ ஒழுங்காக ஒரு புத்தி சொல்லிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினா உங்கள் பையன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா, இன்னைக்கு காலையிலேயே சிகரெட் அடிச்சுட்டு இருந்தான், உங்களுக்கு தெரியுமா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அவங்க அம்மாவா, இல்லை இல்லை என் பையன்லாம் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயினா சரி ஓகே இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் தானே, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே உங்கள் பையன் எப்போ பண்ணியிருக்கான்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனை வந்துட்டு ஜெயிலில் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆ அவன் வந்துட்டு எந்த எவிடன்ஸ் இல்லாமல் நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினா போயிட்டு அந்த பையனோட பாக்கெட்டை தேடும் போது அவங்ககிட்ட ஒரு சிகரெட் பாக்கெட் வருது. இதை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறீங்க, நான் இப்பயே சொல்லவா போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்கவா, இங்கேயே போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லைம்மா இல்லை சாரி தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடங்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அதுக்கப்புறம் லீ ரெண்டு பேருமே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுக்கே ஞாபகம் வருது, இது வந்து மிட் நைட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு லீயும் மிட் நைட் ஆக போகுதா, எதுக்கு டீச்சர் எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தம்பி நான் எதையுமே சொல்ல விரும்பல, நீ சீக்கிரமாக குட்டு குட்டுன்னு ஓடி போய் வீட்டுக்கு போயிரு, நானும் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோயின் அவங்க அக்கா கால் பண்ணலான்னு கால் பண்ணுறாங்க, பட் ஆனால் ஃபோன் கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு இருக்க லியா மேடம் உங்களோட ஃபோன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேஸ்டான ஃபோன் பண்ணி போப்பா வீட்டுக்கு போப்பா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோயின் சரி இந்த இடத்துலேருந்து நான் எங்கேயாவது தெரியாத இடத்துக்கு போயிடலாம் யாரும் இல்லாத இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி போயிட்டு எங்கேயாவது ஒளியலான்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் இந்த லீ பையன் லூசு பையன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் ஹீரோயின் பின்னாடியே. ஹீரோயின் மேடம் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க மேடம் மேடம்னு கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்கான். ஐயோ இவன் விடவே மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இது என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது மேடம் இல்லை மேடம் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்கிற அந்த சமயத்திலே ஹீரோயின் அப்படியே டாகா மாறிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க லீக்கா அப்படியே பயங்கர ஷாக் ஆகி அப்படியே வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துடுறான். டே டே எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாயா மாறி இருக்க ஹீரோயின் போயிட்டு அவனை தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மெயின் ரோட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. லீயும் வந்துட்டு நான் காண்கிறது கனவா நினைவா, நான் வந்துட்டு இது மாதிரிலாம் நடக்காது, இதெல்லாம் ஃபேண்டசியானது, இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனால் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு மெயின் ரோட்டில் பார்க்கும்போது அங்கே ஹீரோயின் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயினை தூக்கிட்டு மேடம் என்னாச்சு மேடம் உங்களுக்கு ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேனா அப்போ ஹீரோயினா டே என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த சைடு ரொம்பவே வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயினோட அக்காவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க ஹீரோயின், பட் ஆனால் அவங்க அக்காவா செம்மையாக குடிச்சிட்டு போதையில் இருக்காங்க. அவங்களால அந்த ஃபோன் கூட அட்டன் பண்ண முடியாத நிலமையில தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் ஹீரோயினோட ஃபோன் காலும் அட்டன் பண்ணல. ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி லீக்கும் ஹீரோயினை இப்படி தனியாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு ஒருவேளை தப்பாக ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சரி ஓகே மேடம் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு கிச்சனில் இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் நம்ம மேம் வந்திருக்காங்க நம்ம அவங்களோட கெஸ்ட்டு ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது நல்லதாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவங்களுக்கு வந்துட்டு பால்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பால்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் குடித்த உடனே ஹீரோயின் அந்த பையனையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, அதே மாதிரி ஃபோனையும் எடுத்துகிட்டு வந்திருப்பான். இந்த ஃபோனில் ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சானாச்சு நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கால் பண்ணுவேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே ஹீரோயின் வந்து அப்படியே அந்த நாயா மாறி இருக்கிறதுலே அவங்களோட பேட்டர்ன் போட்டு விட்றாங்க. இவனும் ஓப்பன் பண்ணி சிஸ்டர்னு இருக்கிற இடத்துக்கு கால் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க சிஸ்டர் தான் நல்ல குடிபோதையில் படுத்துட்டு இருக்காங்கல்ல, ஸோ அதனால அவங்களால எடுக்க முடியல. ஸோ அது கட்டும் ஆயிடுது. மறுபடியுமே கால் அந்த சைட்லேருந்து வருது. அந்த சைட்லேருந்து அவங்களோட அக்கா ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே வேற ஒரு பாய் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட ஃபோன் கட் பண்ணிடுறான். லீ ஃபோன் கட் பண்ண உடனே ஹீரோ அப்படியே தூங்க
இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க லீயும் சரி மேம் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே வந்துட்டு படுத்துறான், படுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சமயத்துல அந்த லீ பையன் நல்லா தூங்கிட்டான். ஹீரோயின், அப்பாடா இப்போ இவன் நல்லா தூங்கிட்டான், இந்த இடத்துல நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அது ரொம்ப குட்டியான ஹேண்டில் தான். பட் ஹீரோயினால அவ்வளோ தூரம் தாவி பிடிச்சி ஓபன் பண்ண முடியாது. அதே நேரத்திலேயே ஹீரோயின் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அதே நேரத்தில் தூங்கியும் தூங்கிடுறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஹீரோயின் ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, பிளாங்கெட்டால் தான் கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து போடலான்னு போட்டுட்ருக்கும் போது அவங்களுக்கு யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ ஐயோ இவன் யாரும் வரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. லீயும் கீழே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் லீக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க, லீயோட அங்கிள் குளித்து ரெடியாகி லீயோட கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கும் ஷாக்கு, ஹீரோயினுக்கும் ஷாக்கு. யாராவது அங்கிள்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான், லீயோட அங்கிள், லீயோட கசின் தான் ஹீரோ. ஸோ அதனால ஹீரோயினை பார்த்த உடனே நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க, ஹீரோவுமே ஷாக் ஆகுறாங்க. இதோடையே இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. வர வர எபிசோடு இன்னும் ரொம்ப காமெடியாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வீடியோ வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக வந்துட்டுருக்கு. அது வரையும் ஸ்டே டியூன், கனெக்டே இருங்க. பை பை.